இன்றைக்கி நம்ம பதிவில் பனங்கற்கண்டை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பனை இருந்து பனங்கிழங்கு நுங்கு போன்றவை நமக்கு கிடைக்கின்றன இது பனை நீரிலிருந்து கருப்பட்டி வெள்ளம் தயார் செய்யப்படுகிறது முற்றிலும் சுத்தப்படுத்தாத கெட்டியான கரு நிற வெள்ளத்தை கருப்பட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நல்லா சுத்தப்படுத்தப்பட்ட படிகங்களை வந்து சர்க்கரை பனங்கற்கண்டு அப்படின்னு நாம் சொல்கிறோம் வைட்டமின் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் இரும்பு தாமிரம் மேங்னீஸ் சாம்பல் சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் இது எல்லாமே பனங்கற்கண்டில் ரொம்ப இருக்குது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது பனங்கருக்கண்டை நாம் வந்து கொஞ்சம் தொண்டை கரக்கரன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் மஞ்சப்படி மிளகுப்படி இந்த பனங்கற்கண்டை தட்டி போட்டு இருத்து பாலில் நல்லா சுட வச்சு நம்ம நைட்டு குடிச்சோம்னா நமக்கு நல்லா கேட்கும் அதேமாதிரி பனைமரத்துல இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் குளிர்ச்சித்தன்மை வாய்ந்ததாக இருப்பினும் பனங்கற்கண்டானது நமக்கு குளிர்காலங்களில் நான் இப்போ சொன்னமில்லையா அதை மாதிரி ஜலதோஷத்தால் ஏற்படும் தொண்டை கரகரப்பு சளி இருமல் போன்றவற்றை நல்லா குணப்படுத்தும் ஒரு வித தன்மை கொண்டது வாத பித்தம் நீக்கும் அதே மாதிரி நல்ல பசியை தூண்டும் புஷ்டி தரும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்க பசங்கள்லாம் பனங்கற்கண்டு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் புஷ்டியாக கொஞ்சம் முழு முழுன்னு வருவாங்க அதேமாதிரி கொஞ்சம் பனங்கற்கண்டை இருக்கண்ட நீங்கள் வாயிலில் போட்டு அப்படியே சப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் ஒரு சின்ன சின்ன துண்டாக கிடைக்கும் பணம் இருக்கண்ட அதை நம்ம வாயில் போட்டு சப்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு உமிழ்நீர் நிறைய சுரக்கும் இப்போது சிலருக்கு வந்து தொண்டை வந்து கட்டி போகும் பாட்டு பாடுறவங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது வந்து தொண்டை கட்டி போய் சில சமயம் பேச்சே வராமல் இருக்கும் அப்படி நீங்கள் இருந்ததுன்னா என்ன செய்யணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் நெய் மற்றும் பனங்கற்கண்டு இது எல்லாம் தலா அரை தேக்கரண்டி எடுத்து நம்ம வந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா அந்த தொண்டை வலி தொண்டக்கட்டு வந்து நல்லா குணமாகும் சரி இது சீரகம் பனங்கற்கண்டு ரெண்டையும் வாயில் போட்டு நம்ம நல்லா கடித்து மென்று நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வாயில் ஒரு விதமான துர்நாற்றம் வீசிகிட்டு இருக்கோம் அது வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அதே மாதிரி பனங்கற்கண்டில் நிறைய இரும்பு இருக்குது அதனால் நமக்கு வந்து அந்த ரத்த சோகை ஏற்படுது இல்லையா அதை வந்து இது வந்து சரிப்படுத்தும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் பனங்கற்கண்டை நாம் நம்ம சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி பசுனை கரண்டி சிறிது பனங்கற்கண்டு மற்றும் சிறிது நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டா உடல் சோர்ந்து போய் நமக்கு வேலை செய்ய முடியாமலே ஒரு மாதிரி இருப்பந்துல அது எல்லாம் நீங்கி போய் நம்ம நல்லா சுறுசுறுப்புடன் செயல்பட நமக்கு இது உதவி செய்யும் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டீங்கன்னா சுறுசுறுப்பு கிடைக்கும் அதுபோல் பாதாம் பருப்பு சீரகம் மற்றும் கொஞ்சம் சிறிது பணங்கள் இருக்கண்டு சேர்த்து இரவில் நம்ம படுப்பதற்கு முன்னு சாப்பிட்டு வந்தால் நமக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க படிக்கிற குட்டி பசங்க டுவெல்த்து படிக்கிறவங்க டென்த்து படிக்கிறவங்கெல்லாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதேமாரி கண் பார்வை திறனும் நல்லா மேம்படும் அப்புறம் வெங்காயச்சாறு ரெண்டு தேக்கரண்டி பனங்கற்கண்டு ஒரு தேக்கரண்டி சேர்த்து வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சிறுநீரக கற்கள் ஏற்படுது இல்லையா அந்த பிரச்சனை வந்து சரியாகுமா அதுபோல் பணங்கற்கில் அதிகாலையில் உள்ள சாம்பல் சத்து உயர் ரத்த அழுத்தம் வழக்கமான இதய துடிப்பு போன்ற நரம்பு மண்டல செயல்பாட்டையும் பராமரிக்கிறது அதனால நம்ம வந்து கொஞ்சம் காலையில் கூட சாப்பிடலாம் கர்ப்பிணி மற்றும் மகப்பேறு பெண்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் அதெல்லாம் கூட இந்த பனங்கற்கண்டு நல்லா சரிப்படுத்துகிறது தான் இதில் நிறைந்துள்ள கால்சியம் எலும்பு சிதைவு முழங்கால் வலி மற்றும் பற்களை உறுதிப்படுத்தி ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவதை தடுக்கிறது சிலருக்கு வந்து ஈரில் வந்து ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கும் அப்படியாப்பட்டவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த ரத்த கசிவு வரவே வராது அதே மாதிரி முழங்கால் வலி இருக்கிறவங்க எட்டை கெட்ட இதை கொஞ்சம் பாலில் போட்டு சாப்பிட்டா முழங்கால் வலி நல்லா சரியாகும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்திருங்க டடாபா பாய்